கார்த்திகை இல்லங்களில் தீபம் ஏற்றி நம் எண்ணங்களை உயர்த்தும் மாதம். உங்கள் ஊரில் அனைவரும் ஒன்று கூடி தீபம் ஏற்றி கொண்டாட ஸ்ரீ சங்கரா டிவியின் அற்புதமான ஏற்பாடு. லலிதா ஜுவல்லரி வழங்கும் சௌபாகிய விளக்கு பூஜை. சகல சௌபாகியமும் குடும்ப அபிவிருத்தி மற்றும் குடும்ப நலனுக்காகவும் அம்பாள் அனுகிரகம் பெற திருச்சியில் நடைபெறும் சௌபாகிய விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளவும். நாள் டிசம்பர் 2, நேரம் மாலை 6 மணி, இடம் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் திருவானைக்காவல் திருச்சி. சத்திரம் பேருந்து நிலையம் அருகிலுள்ள லலிதா ஜுவல்லரி ஷோரூமிலும் பதிவு செய்து கொள்ளலாம். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். பதிவு செய்து கொள்ள 9698155257 மற்றும் 9487552929 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளவும். சௌபாகிய விளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி, பவர் பை தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் 2, வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்க போறோம். அதோட சேர்ந்து இன்னைக்கு சுக்கரவாரம் இல்லையா, அதனால சுக்கரனுக்கு உண்டான நவத்திருப்பதியில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். இது தென் திருப்பேரை அப்படிங்கிற ஊர், தூத்துக்குடி மாவட்டத்தில் மகர நெடுங்குழை காதர். இதான் பெருமாளினுடைய திருநாமம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன, வரலாறு என்ன என்பதை ராசி பலனை பார்த்துட்டு பார்க்கலாம். மேஷராசி நேர்களுக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்னைக்கு வீக்கெண்ட். இந்த வீக்கெண்டில் வந்து ஒரு நல்ல திருப்தியும் சந்தோஷத்தையும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே ஹாலிடே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு, மற்றவர்களுக்கு வேலை இருப்பவர்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை வரும்போதே ஒரு வேலை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மூட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இன்னைக்கு செலவுகள் இருக்கும், குடும்பத்திற்கு வேண்டிய இந்த சின்ன சின்ன செலவுகள், அதுவும் மாதம் ஆரம்பிச்சாச்சு, அதனால் கண்டிப்பாக இந்த செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். என்ன, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் இன்னைக்கு ஏமாற்றங்கள் இருக்காது, அது ஒரு பெரிய திருப்தி இல்லையா. இந்த நாள் மேலும் சந்தோஷமாக இருக்க இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம். கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை, இன்று மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்ற மனதில் நல்ல சந்தோஷமும், சுக்கரவாரத்தில் சுக்கரஹோரையில் மகாலட்சுமிக்கு ஜபங்களையும் மற்றும் மந்திரங்களையும் உச்சரிக்க ஐஸ்வர்யங்கள் பெருகும். ரிஷபராசினியர்கள், நம்மளுடைய ராசிநாதனே சுக்கரன் தானே, அப்போ நமக்கு உண்டான நாள் இல்லையா. வெள்ளிக்கிழமை வந்து எப்பொழுதுமே ரிஷபராசினியர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கலாம் அந்த பூஜை புனஸ்காரத்தெல்லாம். ஏன்னா உங்களுக்கு அதிபதியான அந்த சுக்கரன் வந்து யாரோட இருக்காங்க அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். நமக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க, அதுவும் யார், சூரியனோட தான். இப்போ சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகமாக இருக்காங்க. சுக்கரன் வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் சுக்கரனும், அப்போ யாருக்கு அதிர்ஷ்டம், ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாகவே அதிர்ஷ்டம்தான். நமக்கு திடீர்னு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சே பரவாயில்லையே, நமக்கு கூட இதெல்லாம் கிடைக்குதுன்னு. ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய லேடிஸ் ரொமான்டிக் டேக்காக ஒரு நல்ல வீக்கெண்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதிதாக திருமணமான தம்பதியினர் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்தவங்க, அவங்களுக்கு எல்லாமும் நல்ல செய்திகள் வரும். இன்றைக்கி யார் பரிகாரம் பண்ண அவங்களுக்கு பலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவர்களும் திருமண யோகம் தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க இந்த சுக்கரஹோரை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த சுக்கரஹோரையில் 6 தீபங்கள் ஏற்றி சுக்கர பகவானை வணங்கலாம். வெள்ளீஸ்வரர் மற்றும் மாங்காடியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே நம்ம வணங்கலாம். இன்றைய மாலை நேரத்தில் ஒரு நல்ல மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பான மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் மனதிற்கு ஒரு திருப்தி, சுக்கரனுக்கான பரிகாரமும் கூட. மிதுன ராசி நேயர்கள், இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். நம்மளுடைய ராசிநாதன் நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் கொஞ்சம் தன லாபத்தை எல்லாம் கொடுப்பார். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சந்திர யோகத்தோடு தான் நமக்கு இருக்குது. சுக்கரன் 6 மற்றும் சந்திரன் 10ஆம் இடத்தில் மறைவோடு குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில்
மகாலட்சுமி தாயாரை வணங்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு ஒரு தாமரப்பூவை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். கருடனுக்கு தீபம் ஏற்றும் போதும் இன்னைக்கு நவகிரக தோஷங்கள் விலகும். கடகராசி நேயர்கள், நமக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் கடகராசி நேயர்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் சந்திரன் குருவோட, அதுவும் எங்கே, 9 இடத்துல, ஓடி போனவருக்கு 9 குருன்னு சொன்ன கதையாக கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஜாக்பாட் தான் காத்திருக்கு. நல்ல விஷயங்கள் நடக்கும். நமக்கு கூட இந்த ஒரு நல்ல செய்தியெல்லாம் உண்டா அப்படின்னு மனசு நொந்து போனவங்களுக்கு நிச்சயமாக இன்னைக்கு நாள் நல்லாவே இருக்கு. அதுவும் சந்திராஷ்டம் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு குரு சந்திர யோகத்தோடு இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு முழுமையான சந்திரன் பலத்தோடும் முழுமையான குரு பலத்தோடும் இருக்கக்கூடிய இந்த நாளில் சுக்கரவாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம். அது மட்டுமல்லாமல் இன்று குலதெய்வத்தை வணங்குவது ரொம்பவுமே சிறப்பான அம்சமாகும். காரிய தடங்கல்கள் இல்லாமல் நினைத்தது நிறைவேற குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளலாம். சிம்மராசி நேயர்கள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சிம்மராசி நேயர்களுக்கு 4 இடத்தில் சூரியனும் சுக்கரனும் அமர்ந்திருப்பது நல்லாவே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு. 5 இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை அதிகரிப்பார். 8 இடத்தில் நமக்கு சந்திரனும் குருவும் மறைஞ்சிருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக இருக்கு. பச்சரிசி தானம் கொடுத்து சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்க சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். கன்னிராசி நேர்கள், இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ஏன்னா 7 இடத்துல சந்திரனும் குருவும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு அமைஞ்சிருக்கிறாங்க. 8 இடத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் மற்றும் பாக்யஸ்தானத்தில் செவ்வாயினுடைய சஞ்சாரம் கன்னிராசி நேர்களுக்கு குடும்பத்தில் காலை நேரத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மாலை நேரத்தில் சரியாகிவிடும். உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும். ஆகையினால் இன்றைய நாளில் நீங்கள் குரு பகவானையும் மற்றும் சுக்கர பகவானையும் வணங்குவது மிகவும் சிறப்பு. நவகிரகத்திற்கு சென்று நவ கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து அந்தந்த தானியங்களை தானமாகவும் கொடுக்க கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே அமையும். துலாம் ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் நமக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுப்பார். அது கூட நமக்கு 4 இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். துலாம் ராசி நேயர்களுக்கு 6 இடத்தில் குருவும் சந்திரனும் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் சுக்கரவாரத்தில் நாம் ஈஸ்வரனையும் பார்வதி தேவியையும் வணங்குவது ரொம்ப சிறப்பு. சிவன் ஆலயத்திற்கு சென்று பால் அபிஷேகம் செய்வதோ அல்லது பச்சரிசி தானம் செய்தாலோ சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த பரிகாரங்கள் கைகூடும். விருச்சிகராசி நேர்கள், ராசியில் சூரியனும் சுக்கரனும் அமர்ந்திருக்க விருச்சிகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. 7 இடத்தில் செவ்வாய் வக்கரமாக ரிஷபராசியில் அமர்ந்திருப்பது இந்த விருச்சிகராசி நேர்களுக்கு கணவன் மனைவி இடையே சிறு குறைபாடுகள் வரலாம். திருமண யோகங்கள் கைகூட இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் லக்ஷ்மி நாராயண பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பு. மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று புதிய அகல் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் அல்லது நெய் ஆலயத்திற்கு தானமாக கொடுக்க கிரகதோஷங்கள் தீரும். திருமண தடை விலகி மற்றும் குழந்தை பாக்கியங்களும் பெறலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். கூட்டு தொழில் முயற்சியும் வெற்றி உண்டு. வெள்ளிக்கிழமை சுக்கரவாரமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் சுக்கர பகவான் சூரியனுடன் சேர்ந்து 12 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6 இடத்தில் செவ்வாயினுடைய சஞ்சாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு சிறு உடல் உபாதைகள் வரலாம். மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு உண்டு. பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் தந்தை இடத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாளில் மௌனம் சாதித்தால் நல்லது. தனுசு ராசி நேர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபட ஆலயத்திற்கு சென்று வரலாம். மேலும் இன்று தாமரை கொடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு குறிப்பாக அர்ச்சனைகள் செய்ய மஞ்சள் தானமாக ஆலயத்திற்கு கொடுப்பது தனுசு ராசி நேர்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும். மகர ராசி நேர்கள், சனி பகவானின் சஞ்சாரம் மகர ராசி நேர்களுக்கு இன்று சற்று சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று வேலை பலு அதிகமாக இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும், எண்ணிய காரியங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நடந்தேறும். இருந்த போதிலும் உடல் ஆரோக்கியத்தில் சோர்வுகள் ஏற்படலாம். ஆகவே இன்று ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வதும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். குழந்தைகளினுடைய விஷயத்தில் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மனதில் சிறு கிளேசங்களும் மனதில் சிறு மாற்றங்களும் ஏற்படலாம். ஆகவே இன்று காலை நேரத்தில் சுக்கரஹோரையில் சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றுவது நல்ல ஒரு பரிகாரமாகும். மேலும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றினாலும் மன கிளேசங்கள் இருக்காது. கும்பராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று பங்கு சந்தையில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இரண்டாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது குடும்பத்தில் குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். சண்டை மற்றும் சச்சரவுகள் இருந்த குடும்பங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை தந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்தவர்களுக்கும் இன்றைய தினத்தில் அதற்கான ஒரு நல்ல செய்தியை கேட்கலாம். பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் மகான்களின் ஆசீர்வாதங்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். புதிதாக நட்புகள் ஏற்பட்டு அந்த நண்பர்கள் மூலமாக பண பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கினால் கும்பராசி நேர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். மீனராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாட்களாக போராட்டத்தில் இருந்து வந்த கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இன்றைய நாளில் சேரலாம். மற்றும் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த குடும்பத்தார் சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், பண பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழி பிறக்கும். ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சிறப்பான நாளாக அமையும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்க இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். 12 ராசிக்கும் உண்டான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். இன்று சுக்கிரவாரத்தில் நாம தென் திருப்பேரை, இந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய மகர நெடுங்குழை காதர், இந்த பெருமாளினுடைய இந்த சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்வாச முனிவர் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்க தாமிரபரணி ஆற்றில் வந்து அவள் மூழ்கி எந்திரிக்கும் பொழுது அவளுக்கு நீண்ட 2 குண்டலங்கள் மகரம், அதாவது மீன் வடிவத்தில் இருந்த 2 குண்டலங்கள் அவளுக்கு கிடைத்ததாம். இந்த 2 குண்டலத்தையும் மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணாங்களாம், பெருமாளுக்கு அதை அர்ப்பணித்தாளாம். அதனால் அவருக்கு மகர நெடுங்குழை காதர், மகரம்னா மீன், மீன் வடிவத்தில் இருக்கக்கூடிய 2 பெரிய குண்டலங்கள் மகர நெடுங்குழை காதர். மகாலட்சுமி தாயார் இதை பெருமாளுக்கு கொடுத்ததுனால சுக்கரனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தாயார், இது சுக்கரக்ஷேத்திரமாக அமைந்திருக்கிறது. ரொம்ப பெரிய கோவில் இந்த கோவில். இங்கே இருக்கக்கூடிய விமானம் வந்து பத்ர விமானம் அப்படின்னு பேர். இங்கே உற்சவருக்கு இருக்கக்கூடிய திருநாமம் வந்து நிகரில் முகில் வண்ண பெருமாள். இங்கே இருக்கக்கூடிய தாயாரினுடைய திருநாமம் வந்து குழை காது வள்ளி மற்றும் திருப்பேரை நாச்சியார். சுக்கரனுக்கு உண்டான திருத்தலம் இது. இங்கே இருக்கக்கூடிய விமானம் மற்றும் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் எல்லாமே இங்கே ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த இடத்திற்கு நாம் வந்தாலே சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷம் வந்து தீரும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றும் புத்திர பாக்கியம் இது எல்லாத்திற்குமே இந்த ஆலயத்திற்கு வந்து நாம் பெருமாளையும் தாயாரையும் வணங்க நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் மற்றும் குடும்பத்தில் பிரிந்தவர்களும் ஒன்று சேர்வதற்கு இந்த க்ஷேத்திரம் ரொம்பவும் விசேஷமானது. அனைத்து விதமான சம்பத்துகள் நம்ம சுக்கரன் மட்டுமல்லாமல் என்னென்ன விதமான கிரக தோஷங்கள் இருக்கோ அது எல்லாமே நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த ஆலய தரிசனம் ரொம்பவுமே சிறந்தது. அடுத்தது நம்ம நவதிருப்பதியில் 7வது ஸ்தலமான இந்த ஸ்தலத்தோடு சுபதினம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா மற்றும் ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து நடத்தும் 3 நாள் உற்சவம் வாசன் டிஜிட்ஸ் தாய் மண்ணே விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் கோபவர்ட் பாய் KRM ஹோம் மேக்கர்ஸ் கோஸ்பான்சர்ட் பாய் சுகந்தி சாம்பிராணி. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் ஒரு சங்கீத ஹரிகதா கார்னிவல் மாதிரி அமைச்சிருக்கோம். கடவுள் கிருப்பையில, குரு கிருப்பையில, உங்க எல்லாருடைய நல்ல எண்ணங்கள்ல நம்மளுடைய எந்தரோ மகானுபாவுங்கிற ஹரிகதை 3 நாளும் 6 மணிக்கு
நாலு மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா குழந்தைகளுடைய பல ஈவெண்ட்ஸ். சோ இந்த எல்லா ஈவெண்ட்ஸ்லயுமே நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் என்று ரசிகர்களை ஸ்வாகத்தம் செய்யறோம், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். வாசன் டிஜிட்ஸ் தாய் மண்ணே விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் கோபவர்ட் பாய் கே ஆர் எம் ஹோம் மேக்கர்ஸ் கோஸ்பான்சர்ட் பாய் சுகந்தி சாம்பிராணி. நாள் டிசம்பர் 2, 3 மற்றும் 4. நேரம் மாலை 4 மணி முதல். இடம் ஆர் சபா மயிலாப்பூர். டிக்கெட்ஸ் அவைலபிள் ஆன் புக் மை ஷோ. மேலும் விவரங்களுக்கு 7338312851 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் டைட்டில் ஸ்பான்சர் ரவி முருகையாவின் தாய் மண்ணே, a creation by Vasan Estates on Vasan Digits, powered by KRM Homemakers 99 Delight. எனது 1 ரூபாய் கொடுத்து KRMல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா, உடனடியா போய் புக் பண்ணுங்க. Co-sponsored by சுகந்தி சாம்பிராணி, தெய்வீகமானது இயற்கையானது. Health partner MGM Healthcare, Chennai.